ஜெர்மனி டோட்மண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் 22 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர். சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம். கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணுசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் ஸ்ட்ராசா 33 டோட்மண்ட் ஜெர்மனி. எம் தமிழ் உறவுகளே, வணக்கம். ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். எம் தமிழ் உறவுகளே, வணக்கம். ஜெர்மனி நாட்டில் சுகவீன விடுமுறையில் இருப்பவர்களின் தொகை அதிகரித்து வருவதாக புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது. ஜெர்மனியில் சுகவீனம் காரணமாக வேலைக்கு செல்லாத இருப்பவர்களுடைய எண்ணிக்கை பாரிய அளவில் உயர்வு கண்டுள்ளதாக செய்திகள் குறிப்பிடுகின்றன. அதாவது கடந்த 6 மாதங்களில், அதாவது 2024 ஆண்டு தை மாதத்திலிருந்து ஜூன் மாதம் கடைசி வரையில் இது இவ்வகையாக வீட்டில் நிற்கின்றவருடைய எண்ணிக்கை 6.5% உயர்ச்சி அடைந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதாவது ஜனவரி மாதம் தொடக்கம் ஜூன் மாதம் வரை 210 வேலை நாட்களை, உதாரணமாக 100 பேர் கணிப்பில் 210 நாட்கள் வேலைக்கு செல்லாது வீட்டில் இருந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளையில் மெக்லம்பர்க் போக்கமன் மாநிலத்தில் இவ்வாறு 100 பேரை எடுக்கும் பொழுது 235 நாட்கள் வேலைக்கு செல்லாதிருந்ததாகவும், சிலஸ்விக் ஹோல்ஸ்டைன் மாநிலத்தில் 100 பேரை எடுக்கும் பொழுது 229 நாட்கள் இவ்வாறு வேலைக்கு செல்லாவிட்டதாகவும், இதேவேளையில் தூரிங்கர் மாநிலத்தில் 100 பேரில் 220 நாட்கள் இவ்வாறு வேலைக்கு செல்லாமல் விட்டதாகவும், இதேவேளையில் ரைன்லாண்ட் பால்ஸ் மாநிலத்தில் 100 பேரை எடுக்கும் பொழுது 221 பேர் இவ்வாறு வேலைக்கு செல்லாது விட்டதாகவும், பாடன்புட்டபெர்க் மாநிலத்தில் இது ஓரளவு குறைவடைந்துள்ளதாகவும், 100 பேரில் 188 நாட்கள் வேலைக்கு செல்லவில்லை என்றும், பயர் மாநிலத்தில் 100 பேரில் வேலைக்கு செல்லாவுடைய எண்ணிக்கையான நாட்களானது 192 உள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜெர்மனி நாட்டில் பிறப்பு வீதம் பெருமளவில் வீழ்ச்சி கண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன் நாட்டில் குழந்தைகளின் பிறப்பு வீதத்தில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக ஜெர்மன் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கடந்த ஆண்டு 2023 ஆண்டு மொத்தமாக பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கையானது 692,989 உள்ளதாகவும், இது 2022 ஒப்பிடும் பொழுது 45,830 பேர் குறைவாக பிறந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. உதாரணமாக 2022 ஆண்டு பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கையானது 738,819 இருந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளையில் ஏற்கனவே 2013 ஆண்டளவில் ஒரு தாயானவர் சராசரியாக 1.46 குழந்தைகளை பிரசவித்த விதமாகவும், இதேவேளையில் தற்பொழுது குழந்தை பிள்ளைகளுடைய பிறப்பு சதவீதமானது 1.36% உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளையில் 2022 ஆண்டு இவ்வாறு குழந்தைகளினுடைய பிறப்பு வீதத்தில் 8% வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 2011 ஆண்டு குழந்தை பிள்ளைகளின் பிறப்பு வீதம் 1.39% இருந்ததாகவும், இதேவேளை 2016 ஆண்டு வரை இந்த குழந்தை பிள்ளைகளுடைய பிறப்பு வீதம் அதிகரித்திருந்ததாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அதாவது 2011 ஆண்டுக்கும் 2016 ஆண்டுக்கும் இடையில் பிறந்த பிள்ளைகளுடைய பிறப்பு வீதம் 1.39 உயர்ச்சி அடைந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளையில் ஜெர்மனியின் மாநிலங்களில் எடுக்கும் பொழுது சக்சன் மாநிலத்தில் குழந்தை பிள்ளைகளுடைய பிறப்பு வீதத்தும் 10% வீழ்ச்சி கண்டுள்ளதாகவும், மெக்லன்பர்க் போக்கோமன் மாநிலத்தில் 9% வீழ்ச்சியும், பிரண்டன்பர்க் மாநிலத்தில் 8% வீழ்ச்சியும், செல்சி கொல்சே மாநிலத்தில் 8% வீழ்ச்சியும், சால்புருக்கன் மாநிலத்தில் 1% வீழ்ச்சியும், பிரேமன் மாநிலத்தில் மட்டும் குழந்தை பிள்ளைகளுடைய பிறப்பு வீதத்தில் 1.46% உயர்ச்சியாகவும், இதேவேளையில் பெர்லினில் 1.17% வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளையில் ஜெர்மானியர்கள் எடுக்கும் பொழுது ஜெர்மன் நாட்டவர்களில் கூட ஒரு தாயானவர் சராசரியாக ஏற்கனவே 1.36 குழந்தைகளை பிரசித்த பொழுது தற்பொழுது 1.26 உள்ளதாகவும், இதேவேளையில் வெளிநாட்டவர்களை எடுக்கும் பொழுது வெளிநாட்டு தாயானவர் ஏற்கனவே ஒரு தாயானவர் 1.88 குழந்தைகளை பிரசவித்ததாகவும், இதேவேளையில் தற்பொழுது ஒரு வெளிநாட்டு தாயானவர் 1.7% பிள்ளைகளையே பிறப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன.
ஜோரேஜ் துபாய் ஜுவல்லரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நட் செய்தி. தங்க நகையை சேமிப்பு திட்டம் நகைச்சீட்டு முதலாவது குலுக்கல் ஜூலை 13 தேதி. ஒவ்வொரு மாதமும் 2 வாரத்தில் அதிர்ஷ்ட குலுக்கல் தொடரும். தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைய உங்களை அன்போடு வரவேற்கின்றனர் ஜோரேஜ் துபாய் ஜுவல்லரி நிறுவனத்தினர். மாதம் தோறும் 100 சுவிஸ் பிராங்க் செலுத்த வேண்டும். குலுக்கலில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு 1200 சுவிஸ் பிராங்க் பெறுமதியான தங்க நகைகள் கையளிக்கப்படும். அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் தொடர்ந்து பணம் செலுத்த வேண்டியதில்லை. 9 மாதத்தில் ஜாக்பாட் பரிசு இரட்டிப்பாகும். 2400 சுவிஸ் பிராங்க் நகைகள் வழங்கப்படும். அதிர்ஷ்ட குழுக்களில் தெரிவாகாத அனைவருக்கும் நிறைவில் 1300 சுவிஸ் பிராங்க் பெறுமதியான தங்க நகைகள் வழங்கப்படும். இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள். துபாய் ஜுவல்லரி கசோ மேத்ர ஸ்ட்ராசா 27805 ஜோரேஜ். தொலைபேசி இலக்கம் 0041 41 508 16 74. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திருசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டோட்மன். ஜெர்மனி நாட்டில் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவில் மேலும் அதிகரிப்பு ஏற்படுகின்றது. ஜெர்மனியில் குழந்தைகளுக்கான வழங்கப்படுகின்ற நிதியமான கிண்டர்கெல்டில் 2025 ஆண்டு தொடக்கம் உயர்வு ஏற்படும் என்று ஏற்கனவே எமது காணொலியில் தெரிவித்திருந்தோம். இதே வேளையில் தற்பொழுது ஜெர்மனியின் கூட்டு அரசாங்கமானது 2026 மேலும் கிண்டர்கெல்டில் உயர்ச்சி ஏற்படுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதாவது 2026 ஆண்டு தொடக்கம் தலா ஒரு கிண்டுக்கு பிள்ளைக்கு 259 யூரோக்கள் கிண்டர்கெல்டாக வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதே வேளையில் முதல் 2 பிள்ளைகளுக்கும் 2026 ஆண்டு தொடக்கம் ஏற்கனவே வழங்கப்படுகின்ற கிண்டர்கெல்டிலிருந்து 40 யூரோக்கள் மேலதிகமாக வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதே வேளையில் 2025 ஆண்டு தொடக்கம் ஒரு குழந்தைக்கு 5 யூரோக்களை கிண்டர்கெல்டில் உயர்ச்சி ஏற்படுத்துவதற்கு அரசாங்கம் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கின்றது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். இதே வேளையில் கிண்டர் பிரை பெட்ராக் என்று சொல்லப்படுகின்ற ஏற்கனவே குழந்தை பிள்ளைகளை வைத்திருக்கின்றவர்கள் தங்களது வருமான வரியிலிருந்து சில சலுகைகளை செய்வதற்காக அரசாங்கம் சில திட்டங்களை தீட்டியுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இனி உலக செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் தற்பொழுது குடியரசுக் கட்சியின் சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடவுள்ள டிரம்பிற்கு மக்கள் மத்தியே செல்வாக்கு அதிகரித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதே வேளையில் தனது உப ஜனாதிபதி போட்டியாளராக வாஸ் என்பவரை குடியரசுக் கட்சியை நியமித்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. அதாவது இந்திய வம்சாவளியை தனது மனைவியாக கொண்ட வாஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த போட்டியாளர் ஏற்கனவே டிரம்புக்கு எதிரான பல கருத்துக்களை முன்மொழிந்தவர் என்றும், ஆனால் தற்பொழுது டிரம்புடன் சேர்ந்து குடியரசுக் கட்சியின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு கங்கணம் கட்டியுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. இதே வேளையில் ஜனநாயக கட்சியின் சார்பில் இதுவரை ஜோய் பைடன் அவர்கள் தான் தொடர்ந்து போட்டியிடுவேன் என்று கூறிய வேளையிலும் தற்பொழுது 3-2% ஜனநாயக கட்சியினுடைய ஆதரவாளர்கள் பைடன் அவர்கள் இந்த போட்டியிலிருந்து முற்றாக விலகிக் கொள்ள வேண்டும் என்று கூறுவதாக செய்திகள் கூறுகின்றன. இதே வேளையில் ஜனநாயக கட்சியின் சார்பில் முன்ன நாள் ஜனாதிபதி ஒபாமாவினுடைய மனைவி மிஷேலா ஒபாமா அவர்களை போட்டியிட வேண்டும் என்றும், இதே வேளையில் இவ்வாறு போட்டியிடும் பொழுது டிரம்ப் அவர்களை இவர் இலகுவாக தோற்கடிப்பார் என்றும் அமெரிக்காவிலிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. இதே வேளையில் டிரம்ப் அவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று குடியரசுக் கட்சியின் சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவார் என்று நியமித்த பொழுது ஜெர்மனியின் பல அரசியல்வாதிகளும் இந்த கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டதாக செய்திகள் கூறுகின்றன. சிடியு கட்சியின் சார்பில் முன்ன நாள் சுகாதார அமைச்சர் ஸ்பான் அவர்கள் கலந்து கொண்டதாகவும், இதே வேளையில் எஸ்பிடி கட்சியினுடைய சார்பில் மேட்டின் ஹவேக்னி என்று சொல்லப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டதாகவும், இதே வேளையில் எஃப்டிபி கட்சியின் சார்பில் மிக்கேல் லிங் மற்றும் சிஎஸ்யு கட்சியின் சார்பில் சோமா சில்வமோன் போன்றவர்கள் கலந்து கொண்டதாகவும், இவர்கள் குடியரசுக் கட்சியுடன் நெருக்கமான உறவுகளை பேணுவதற்கு தற்பொழுது முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஜெர்மன் செய்தியானது தெரிவித்திருக்கின்றது. இலங்கையில் கடவுச்சீட்டுகளை விண்ணப்பிப்பதற்கு இலங்கை அரசாங்கமானது புதிய திட்டம் ஒன்றை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. அதாவது இலங்கையில் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பதாரர்கள் கடவுச்சீட்டினை விண்ணப்பிப்பதற்கு www.immigration.gov.lk என்ற இணையதளத்தின் ஊடாக முன்பதிவு செய்ய வேண்டும் என குடிய வரவு குடிய அகழ்வு திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. அதாவது ஆன்லைனில் பதிவு செய்ததன் பின்னர் மின் உரிமையின்படி கடவுச்சீட்டுகள் வழங்கப்படும் என குடி வரவு குடிய அகழ்வு திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலானது எப்பொழுது நடைபெறும் என்று மக்களிடையே ஆதங்கம் ஏற்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவார் என ஐக்கிய தேசக் கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார் அவர்கள் தேர்தல் ஆணைக்குழுவோட சந்திப்பின் பின் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது கூறியிருக்கின்றார். மேலும் தேர்தலை மிக குறுகிய காலத்தை நடத்துமாறு தான் தேர்தல் ஆணைக்குழுவிடம் வேண்டுதலை விடுத்துள்ளதாகவும் இவர் ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுது தெரிவித்திருக்கின்றார். மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ இல்ல இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கோ. சரி ஓகே பாய், நைட் எடுக்கிறேன். சரியா இஞ்சி என்னடா அவர் வாங்கி விக்கிறாராம். என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இல்லையா? அவர் என்னென்னு சொன்னால் ஃபுட் சிட்டி வச்சுக்கிறார் தானே, இப்போ கொஞ்சம் பிஸியாக இருப்பார், அவர் விட்ட டிவியும் பார்க்குறீங்கள, அப்போ இப்போ நான் போகிறேன் தானே, இப்போ வாங்கி வைப்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டில் டிடி பாக்ஸ் வாங்கி வைங்கோ. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 16 30 00 78 00. ஜெர்மனி டோட்மண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் 22 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர். சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம். கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணுசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ், ஆல்டர் ஸ்ட்ராசா 33, டோட்மண்ட், ஜெர்மனி.